வெல்கம் டு மகேந்திர ஃபுட் கோர்ட். நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம், நெல்லிக்காய் ரசம் பண்ண போகிறோம். நான் பெரிய நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நெல்லிக்காய் இது பண்ணிக்கலாம். இது வந்து நெல்லிக்காய் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். நம்ம நெல்லிக்காய் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், மிளகு ஒரு ஸ்பூனு. மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணிட்டோம். நான் நாட்டு பூண்டு எடுத்துருக்குறேன், ஒரு மூணு பூண்டு எடுத்துருக்குறேன். நல்லா தோலை இது பண்ணிட்டு எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பொடி வடித்ததுலேயே போட்டு இதையும் போய் இது பண்ணி அரைச்சிடலாம். பாருங்கள், நம்ம ரெண்டு நெல்லிக்காய் வெட்டிட்டோம். வெட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் மூணு தக்காளி பழம் எடுத்துருக்குறேன். இந்த தக்காளி பழத்தை நம்ம சின்ன சின்ன வெட்டி இந்த மிக்சியில் போட்டு இதையும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான எல்லாம் அரைச்சிட்டோம். அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிப்போம். அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றலாம். ஒரு நாலு ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்க, நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு. கடுகு போட்டோம்னா ஒரு மூணு வரமிளகாய், கொஞ்சமாக கருவாச்சு. நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் மிளகு ஜீரக பூண்டு, அதை போட்டு எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் அரைப்போம். அரைச்சி வச்சுருக்க தக்காளி பச்சாறு அதை ஊற்றலாம். ஆனால் நம்ம தக்காளி ஊற்றினதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் இதில் ஊற்றலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு அது ஒரு டேபிள் ஸ்பூன், தேங்காய்த்தூள் கொஞ்சமாக, தேங்காய் உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போயிருக்கு. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கிறோம். புளி இதில் வந்து கரைச்சி ஊற்றலாம். பாருங்க, அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம நல்லா கொதி வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நான் இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சதில் கொஞ்சம் ஊற்றலாம். புளி கரைச்சி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டு புளி போதுமானு பார்த்துக்கோங்க. புளிப்பு அதிகமாக இருந்தால் ஒன்று கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். என்னம்மா தண்ணி ஊற்றலாம். அதான் புளி சரியாக இருக்குது. பாருங்க, நம்ம கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுவோம். பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கடைசியாக கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி தழை போட்டோம். ரசம் நுர கட்டணுன்னா ஆஃப் பண்ணணும், கொதிக்கக்கூடாது. நுர கட்டட்டோம். நுர கட்டணும், நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், நம்மளோட சுவையான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நுர கட்டணும்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்மளோட நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். பாருங்கள், நம்மளோட சுவையான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், நெல்லிக்காய் உடம்பு ரொம்ப நல்லது. நம்ம விருதை கொடுத்தா சாப்பிட மாட்டோம், இப்படி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெல்லிக்காய் ரசம் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கு பண்ணுறேன்.